வெல்கம் பேக் டு நம்ம ஊர் சமையல் தமிழ். இன்னைக்கு வந்து நான் சிம்பிளான எக் அண்ட் கேப்சிகம் கறி பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அதுக்கு நான் வந்து 3 எக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸ், 2 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு தேவையான மசாலா தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வெறும் சில்லி பவுடர், வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, சீரகம், சோம்பு, 1-4 மிளகு, 1-4 வெந்தயம் போட்டு தாளிக்க போறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதுல நாம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக சோம்பு, 1-4 மிளகு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க, வெங்காயம் சீக்கிரம் வரணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ இதோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நாம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட தக்காளி நல்லா வேந்துடும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் தக்காளி வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி இப்போ நல்லா வேந்துருச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி குழஞ்சு வேகணும். இதுல இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலாவை சேர்த்துடலாம். சில்லி தூள் வந்து வெறும் சில்லி தூள், இது காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, நார்மல் சில்லி பவுடர் தான். இதை நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1-2 ஸ்பூன், அதாவது தனியாத்தூள் 1-2 ஸ்பூன், அப்புறம் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், அதாவது 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போதும். கரம் மசாலா லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் குடமிளகாவை இதில் சேர்த்துடலாம். நான் எதுக்கு கடைசியாக சேர்க்கிறேன்னா அப்போதான் அதோடைய கிரன்ச்சினஸ் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இதுல இப்ப நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி விடுறேன் இது குக்க ஆகிறதுக்கு. அப்பதான் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ பாருங்க, கேப்சிகமும் ஒரு ஆஃப் குக் ஆயிடுச்சு, மசாலா வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அதை வந்து இப்படி நாலாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கத்தி ஷார்ப்பாக இருந்தால் கையில் இப்படி வச்சு கட் பண்ணாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ண வராது. நாம கட் பண்ணி வச்ச எக்கு, அப்புறம் கரம் மசாலா அதையும் சேர்த்து இப்போ கலரி லிப் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நாம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப கலராதீங்க, எக் உடஞ்சிரும். லைட்டாக இப்படி கலரி விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, வெறும் ரைஸோட, அப்புறம் ரச சாதம் அந்த மாதிரியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எக் வந்து உடையக்கூடாது, எக் முழுசாக தான் இருக்கணும். அப்படியே அதில் கட் பண்ண எக்கு இப்போது இதை வந்து நாம் லிப் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். இப்போ நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு எதுக்கு நான் ஃபஸ்ட்டே சேர்க்கலைன்னா, கேப்சிகம் வந்து ரொம்ப வேந்துடும், வேந்துட்டால் சாப்பிட்ற அந்த கன்சினஸ் இருக்காது. அதனால நான் வந்து ஃபஸ்ட்லேயே சால்ட்டு சேர்க்கலை, லாஸ்ட்டாக சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்து இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் கேப்சிகம் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் கேப்சிகம் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.